ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நமக்கு வரக்கூடிய நிறைய மெசேஜஸாக இருக்கட்டும், மெயிலாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் வாட்ஸ்அப்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, நமக்கு மோஸ்ட் ஆஃப் த மெசேஜஸ் எப்படி வருதுன்னா ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் வருது. இப்போ நமக்கு என்னென்னா, நார்மலான மெசேஜஸ் எல்லாமே படித்து ரிப்ளை பண்ணிடலாம். சில கம்பெனிஸ்லேருந்து வரக்கூடிய மெசேஜஸ், சில பாலிசிஸ் இல்லை நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் நிறையா பார்க்குறோம். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோன்னா அதுக்கு நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் என்னென்னு கூட வாஸ்து பார்த்துக்கணும். சம்டைம்ஸ் வாஸ்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு அதோட மீனிங்ஸ் எல்லாம் புரிய மாட்டேங்குது, அதோட வொக்காபுலரியெலாம் நமக்கு சரியாக புரிய மாட்டேங்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளால் அதுக்கு ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியல, அதுக்கு ப்ராப்பராக ரிப்ளை பண்ண முடியல, இதை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது நமக்கு தெரியல. இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காண்டி ஒரு சின்ன சொல்யூஷன் பார்க்க போகிறோம், சரிங்களா? அதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, வீடியோக்குள்ளே போவோம். ஜஸ்ட் ப்ளே ஸ்டோருக்கு போங்க. அதில் ஹாய் ட்ரான்ஸ்லேட் அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த இதை இன்ஸ்டால் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன யூஸ் அப்படின்னா, இப்போ எல்லா மெசேஜஸும் சரி, சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்தியில் வந்தாலும் சரி, ஆர் இங்கிலீஷ் ஆர் வாட் எவர் இட் மேபி, எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் வந்தாலும் சரி, அந்த மெசேஜஸை என்ன பண்ண முடியும்னா, நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் அந்த மெசேஜஸை அதுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? நமக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதோட விஷயங்கள் என்ன அப்படின்றத ஃபுல்லாக நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரிப்ளை பண்ண போகிறோம். தட்ஸ் இட், சரிங்களா? கெட் ஸ்டார்ட் கொடுங்க, ஆக்சசபிலிட்டி கொடுத்துருங்க, சரிங்களா? இதில் ஹாய் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணிக்கோங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, அது எனேபிள் பண்ணவுடனே அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. எல்லாமே டன் பண்ணியாச்சு, டன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ட்ரான்ஸ்லேட்டரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் கெட் ஸ்டார்ட், ஓகேங்களா? இதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் ட்ரான்ஸ்லேஷன் பால், சரிங்களா, அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யுவர் லாங்குவேஜ், நீங்கள் எந்த லாங்குவேஜில் மெசேஜை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, சரிங்களா? உங்கள் லாங்குவேஜ், உங்கள் லாங்குவேஜ் ஹிந்தியாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? மலையாளம், தெலுங்கு, வாட் எவர் இட் மேபி. நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், நம்மளோட மதர் லாங்குவேஜ் என்ன, தமிழ். தமிழில் என்ன பண்ணிக்கிறோம், சூஸ் பண்ணிக்க போகிறோம். ரிசீவர் ஏன்ட், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அஃபீஷியல் ஸ்மெயில் எந்த மாதிரி வரும் அப்படின்றத நீங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கிலீஷ் தான் ப்ராப்ளமாக இருக்குல்ல, ஹிந்தி ப்ராப்ளமாக இருக்குன்னா ஹிந்தி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இங்கிலீஷே செலக்ட் பண்ணிக்குவோம், சரிங்களா? இங்கிலீஷ், அப்புறம் ட்ரான்ஸ்லேட் ஆன் கிளிப் போர்ட் அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதில் உள்ள வேலைகள் முடிஞ்சது, சரிங்களா? ஜஸ்ட் வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் எடுக்கிறீங்க, அதில் ஏதோ ஒரு மெசேஜ் பார்க்குறீங்க, ஃபுல்லாமே என்ன பண்ணால் இங்கிலீஷில் இருக்குது, இதை ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் வரும், அந்த ட்ராப் டவுனை மட்டும் நீங்கள் எடுத்து அந்த சர்ச் மாதிரி வருது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் இதில் வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானது, விட்டால் போதுமானது. அது அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு அப்படி தமிழில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஹிந்தியில் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ஹிந்தியில் உள்ளதை உங்களுக்கு தமிழில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், இங்கிலீஷே ஹிந்தி கன்வெர்ட் பண்ணுவோம். உங்களோட மதர் லாங்குவேஜ் ஏதோ அதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்குன்னா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, என்ன என்ன நன்மைகள் நமக்கு அப்படின்னா, நம்ம ரொம்ப கஷ்டமான ஒரு மெசேஜ் படிக்க முடியல, வாசிக்க முடியல, அதுக்கு ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னா, இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். படிச்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிப்ளை பண்ணிக்கலாம், கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.